பழனிமலை என்றாலே அனைவருடைய நினைவுக்கு வருவது அங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமான். அதன் பிறகு அங்கு வழங்கப்படக்கூடிய பிரசாதமான பஞ்சாமிர்தம். இந்த கோவிலில் கிட்டத்தட்ட மூன்று வகையான பாட்டில்களில் பஞ்சாமிர்தம் விற்பனை செய்யப்படுகிறது. சீல்டு செய்யப்பட்ட டின்ல கிட்டத்தட்ட இது ஒரு அரை கிலோ பாட்டில். அதே போல பெஜார் பாட்டில் என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டிலையும் அரை கிலோ பாட்டில். இரண்டுமே 5 ரூபா வித்தியாசத்தில், இது 45 ரூபாய், இது 40 ரூபாய். 200 கிராம் பாட்டிலில் 20 ரூபாய்க்கு இந்த பஞ்சாமிர்தம் விற்பனை செய்யப்படுகிறது. மூன்று வகையான பாட்டில் மூலம் விற்பனை செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய பணி தான் தற்பொழுது இங்கே நடைபெற்று வருகிறது. இந்த பஞ்சாமிரதத்தில் 7 வகையான மூலப்பொருட்களை இன்கிரீடியன்ஸாக சேர்க்குறாங்க. முதற்கட்டமாக சர்க்கரை வந்து ஈரோட்டிலிருந்து நேரடியாக கொள்முதல் செயல்படுகிறது, விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செயல்படுகிறது. கரூர் மாவட்டத்திலிருந்து விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கற்பூரவள்ளி வாழைப்பழம் இங்கு கொண்டு வரப்படுகிறது. பேரிச்சம்பழமும் தேன் இரண்டு பொருட்களுமே தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்கிறார்கள். நெய்யை பொறுத்த வரைக்கும் அரசு நிறுவனமான ஆவினம் இருந்து இங்கு கொண்டு வரப்படுகிறது. ஏலக்காயை பொறுத்தவரை தேனி மாவட்டம் போலி நாயக்கனூரிலிருந்து இங்கு கொண்டு வரப்படுகிறது. 7 மூலப்பொருட்களுமே முதற்கட்டமாக இங்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கண்டெய்னரில் ஃபில் பண்ணுறாங்க. அதன் பின்னர் அனைத்து அந்த 7 மூலப்பொருட்களுமே ஒன்றோடு ஒன்று கலந்து கலவையான பின்னர், அந்த பிளேடின் மூலமாக கலவையான பின்னர் இரண்டாம் கட்டத்தில் செல்கிறது. அங்கு முழுமையாகவே 1 மணி நேரம் ஹீட் செய்யப்படுகிறது. நீராவி மூலமாகவே ஹீட் செய்யப்பட்டு அதன் பின்னர் பைப்லைன் மூலமாக 3வது கட்டத்தில் செல்கிறது. அங்கு அந்த பாட்டில், அந்த பெஜார் பாட்டிலாக இருக்கட்டும், 200 மில்லி பாட்டிலாக இருக்கட்டும், அனைத்து பாட்டில்களுமே பஞ்சாமிரதம் ஆட்டோமேட்டிக் முறை மூலமாக, மிஷின் மூலமாகவே ஃபில் செய்யப்படுகிறது. அதன் பின்னர் அந்த பாட்டில் பிளஸ் அந்த கேப் ரெண்டுமே மெர்ஜி ஆகி சீல் பண்ணதுக்கு பிறகு மேனுஃபேக்சரிங் டேட் ஃபில் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இன்று உற்பத்தி செய்யப்படுகிறது என்றால் அடுத்த 30 நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த பாட்டில்கள் தயாரிக்கப்படுகிறது. அதன் பின்னர் 3வது கட்டமாக இங்கிருந்து நேரடியாக குளிரூட்டப்பட்ட அரைக்கி கொண்டு செல்லப்பட்டு தேவைக்கேற்ப இங்கு குடோனியிலிருந்து நேரடியாக விற்பனை மையத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. 3 வகையான பாட்டில்கள் இங்கு விற்பனை செய்யக்கூடிய நிலையில் பெரும்பாலும் இந்த தற்போது நடைபெறக்கூடிய மாநாட்டிற்காக கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பிரசாத பஞ்சாமிரதம் பாட்டில்களை தயாரிக்கக்கூடிய பணி மும்முரமாக நடைபெற்று வருவதாக கூறுகிறாங்க. 7 வகையான மூலப்பொருட்கள் மூலமாக பஞ்சாமிரதம் உற்பத்தி செய்யப்படுகிறது. பழனிமலையிலிருந்து நேரடியாக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் மற்றும் பூபதியுடன் செய்தியாளர் வினீஷ் சரவணன்.